இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபில்டர் காஃபி பற்றி பார்க்க போகிறோங்க. அதில் ஆட் பண்ணக்கூடிய சிக்கரி பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா காஃபி பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஆனால் சிக்கரி பற்றி இது வரைக்கும் பார்த்ததில்லை இல்லையா? இந்த சிக்கரி சேர்க்கப்பட்ட ஃபில்டர் காஃபி குடிக்கலாமா, யார் குடிக்கலாம், என்ன நன்மைகள், என்ன தீமைகள், என்ன பக்க விளைவுகள் போன்ற விஷயங்களை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வீடியோ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு வருஷம் முன்னாடி பிஹைண்ட் வுட்ஸ் சேனல்ல பார்த்த அந்த வீடியோ. சார், இவ்வளோ பெரிய கப்பா இருக்கு. இதுதான் அவரோட கப்பு. அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபி குடிக்க சொன்னா இவர் ரெண்டு காஃபி மட்டும் குறைச்சிட்டாரு. ரெண்டு காஃபி மட்டும் தான் குறைச்சிருக்காரு, அதாவது 25ல இருந்து. ஆமா, இப்ப 23 காஃபி குடிக்கிறார். இது 25 காஃபி கவுண்டே கிடையாது சார், 40 காஃபி கவுண்ட் தான். என்னங்க இந்த வீடியோல அவர் சொல்ற மாதிரி காஃபி அவ்வளவு குடிக்கலாமா, குடிக்க முடியுமா, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கரி இருக்கு பாத்தீங்களா, சிக்கோரியம் இன்டிபஸ் அப்படிங்கிற ஒரு செடியோட வேர் பகுதியில முள்ளங்கி மாதிரியே விளையக்கூடியது இந்த வேர் பகுதி. இந்த வேர் பகுதியை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கக்கூடியது தான் சிக்கரி. இந்த சிக்கரியோட வரலாறு 1800களில் ஐரோப்பா பகுதியில காஃபி பீன்ஸுக்கு தட்டுப்பாடு வந்தப்ப காஃபி மாதிரியே சுவை கொடுக்கக்கூடிய இன்னொரு செடி இருக்கு, அதுதான் இந்த சிக்கரி. இந்த சிக்கரியோட வேர்கள்ல இருந்து அந்த காஃபி போன்ற சுவை கிடைக்குது அப்படிங்கறதுனால அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, காஃபி போட ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் சிக்கரி உலகம் முழுக்க பரவிடுச்சு. ஆனா காஃபி பீன்ஸ்க்கும் சிக்கரிக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, காஃபியில கஃபீன் அப்படிங்கிறது மிக அதிகம், சிக்கரியில கஃபீனே சுத்தமா கிடையாது. ஆனால் சுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சுவை கொண்டதா இருக்கு. காஃபி கூட ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு பிரச்சனை உண்டாக்கலாம் ஆரோக்கிய சம்பந்தமா அப்படின்னு சொன்னாலும், சிக்கரி பொறுத்த வரைக்கும் அதுக்கு நன்மைகள் தான் அதிகம் அப்படிங்கிறது தான் ரிசர்ச்ல தெரிய வருது. ஏன்னா சிக்கரியில இருக்கக்கூடிய சில முக்கியமான கெமிக்கல்கள், ஒன்று வந்து இனுலின். இனுலின்க இன்சுலின் இல்லை, இனுலின். இனுலின் வேற, இன்சுலின் வேற. இந்த இனுலின் அப்படிங்கிறது சர்க்கரை அளவுகளை குறைக்கக்கூடியதா இருக்கு, HbA1c அளவுகளை குறைக்கக்கூடியதா இருக்குங்கிறது பல ரிசர்ச் ஸ்டடியில தெரிய வருது. ஒரு நாளைக்கு 30 கிராம் அப்படிங்கிற அளவுல தொடர்ந்து 2 வாரம் இந்த சிக்கரியை எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு, இந்த இனுலின் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு சர்க்கரை வரத்துக்கான சாத்தியக்கூறுகளை பெரிய அளவுல ப்ரீ டயபெட்டிக் பீப்புள்ல குறைக்கிறதா வந்து ஒரு ஆராய்ச்சி இருக்கு. எல்லா லிங்கும் கீழே தரேன், பாருங்க. அடுத்து இந்த சிக்கரி வேரோட நன்மைங்கிறது மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்குது, கான்ஸ்டிபேஷன் வராமல் பாதுகாக்குது, ஸ்டூல் சாஃப்டனிங் பண்ணுது, உடம்பில் சேரக்கூடிய அந்த கழிவுகளை சாஃப்டன் பண்ணி நல்லபடியாக உடம்பு விட்டு வெளியேற்றத்துக்கு உதவி செய்து அக மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாக்குது. மெயின் காரணம் என்னன்னா சிக்கரியில் இருக்கக்கூடிய ஃபைபர், நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள், ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக்னு பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த நல்ல கிருமிகளோட வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கு இந்த நார்ச்சத்து, சிக்கரியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து. சிக்கரியில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுக்கிறது, மேலும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி கொண்டதா இருக்கு, உடல் அலர்ச்சியை குறைக்கக்கூடியதா இருக்கு. அலர்ச்சி குறையுது அப்படின்னாலே இதய நோய்கள், சர்க்கரை நோய், கேன்சர் போன்ற பல விஷயங்களை தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றதா இருக்கு. சரி, முக்கியமான பாயிண்ட்க்கு வருவோம். கஃபீன், காஃபியில இருக்கு, நார்மலா பியூர் காஃபியில இருக்கக்கூடிய காஃபி பீன்ஸ்ல இருக்கக்கூடிய கஃபீன் அப்படிங்கிறது நம்ம அதிகமா சாப்பிடும்போது 92 mg மேலெல்லாம் சாப்பிடும்போது நெஞ்சு படபடப்பு வரதல், தூக்கம் வராம போறது, வாந்தி வருதல் போன்ற உணர்வு, நிலையில்லாம ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது, இதெல்லாம் காஃபியோட சைடு எஃபெக்ட், பக்க விளைவு. அதிகமா சாப்பிடும்போது 92 mg தாண்டிடுச்சு அப்படின்னா, இது ஒரு ஆராய்ச்சி மூலமா தெரிய வரதுனால இது சொல்றேன், 92 mg மேல ரத்தத்துல கஃபீன் அளவுகள் தாண்டும் போது இந்த சைடு எஃபெக்ட்டுக்கு வருவது கட்டாயம் உறுதி. ஆனா சிக்கரியில இந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா சிக்கரியில சுத்தமா கஃபீன் கிடையாது. அதனால காஃபிக்கு ஒரு மாற்றா வந்து சிக்கரி காஃபி அப்படிங்கிறது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு நம்பிக்கை, நம்பிக்கைன்னு தான் சொல்லிடும். ஆனா நம்ம அப்படி சிக்கரியை தனியா காஃபியா போட்டு சாப்பிட்றது கிடையாது. ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா காஃபி பவுடரு சிக்கரியும் குறிப்பிட்ட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது தான் வழக்கம். 80-20 ஃபில்டர் காஃபி மட்டும்தான், அது ஒண்ணுதான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ப்ரோ இன்ஸ்டன்ட் இந்த டீ கூட அந்த டிகாசன் இறக்கி குடிச்சாதான் குடிக்கும். அதுல என்ன மிக்சர் சார், இந்த சிக்கரி காஃபி பியூர் காஃபி அப்படி கிடையாது. ஒரு பியூர், ஒரு பங்கு பியூர், ஒன்னு 60-40, இன்னொன்னு 80-20. மேடம் வேற வேற கம்பெனி வாங்கி மிக்ஸ் பண்ணிடுவாரு, பாத்திரத்துல போட்டு கலந்து எடுத்து டப்பால போட்டு. பியூர் காஃபி 80-20, சிக்கரி 60-40 கூட இருக்கு. பியூர் காஃபி 60, சிக்கரி 40 அப்படின்னு ஒரு ரேஷியோல மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது தான்
அதை ஃபில்டரில் போட்டு குடிக்கிறது தான் வழக்கம். சரி, இந்த சிக்கரியை யூஸ் பண்ண முடியாதவங்க யார்? மெயினாக அலர்ஜி, சில பேருக்கு இந்த அலர்ஜி இருக்கலாம், ராக்வீட் அலர்ஜி, பிரிச்சு போலான் அலர்ஜின்னு சில குறிப்பிட்ட வகை அலர்ஜி, அதை அலர்ஜி வந்தவங்களுக்குலாம் தெரியும். அதே மாதிரி சிக்கரியோட பெனிஃபிட்டோ இல்லை அதோட சேஃப்டியோ கர்ப்ப காலத்துலேயும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ப்ரூவ் பண்ணப்படலை இது வரைக்கும். அதனால் சேஃப்டி தெரியாததுனால யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆக சிக்கரி சேர்க்கப்பட்ட காஃபி அப்படிங்கிறது, அதில் இருக்கக்கூடிய சிக்கரிக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, அவர் வந்து யூஸ் பண்ணுற கப்பே இவ்வளோ பெருசு இருக்குது. அவங்க சொல்கிறாங்க வீடியோ நடுவில், இந்த கப்புனா கிட்டத்தட்ட நம்ம குடிக்கிற கப்பு, இது வந்து கிட்டத்தட்ட 100 ml குறைவாக இருக்கும்னா அது 250 ml கப்பு மாதிரி தெரியுது. அப்போது அவங்க சொல்கிற மாதிரி 40 காஃபியை கட்டாயம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடிக்கிறதுக்கு. அப்படிங்கும்போது எப்படி இருந்தாலும் அவர் ஃபில்டர் காஃபி தான் குடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, வேறு எத்தையுமே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படிங்கிறாரு. இதில் சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறாரு, அதாவது இந்த சமோசா, பரோட்டா, ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாரு. 16 வயசுலேருந்து பிஸ்கட் தோட்டத்தில் எந்த பிஸ்கட்டும் சாப்பிட மாட்டேன், பிஸ்கட் சாப்பிட மாட்டேன், சப்பாத்தி, பரோட்டா, சம்சா இதெல்லாம் தொடவே மாட்டேன். ரொம்ப மெனக்கெட்டு இந்த காஃபியை வந்து பவுடரை மிக்ஸ் பண்ணுறது இதையெல்லாம் பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. அதுக்காக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவரை சுற்றி இருக்கவங்களும் பார்க்குறாங்க, பட்டு ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்களே தவிர இது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியமே கிடையாதுங்கிறது தான் விஷயம். இத்தனை காஃபி குடித்தா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட்டு, சர்க்கரை நான் நடுவில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், சர்க்கரை சேர்க்கறது இல்லை, எல்லாம் குறைவாக சேர்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். எப்பவுமே நம்ம ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அதுலேயும் ஃபில்டர் காஃபி குடிக்கிறனாலும் ஓகே, பட் சர்க்கரை இல்லாமல் குடித்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனையே வராது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்ம யாரும் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுனால நம்மளுக்கு நன்மைகள் தான் கிடைக்குது, தீமைகள் கிடையாது. ஏன்னா சர்க்கரை கிடையாது, சிக்கரிங்கிற நல்ல விஷயம் அதில் இருக்குது, ப்யூர் காஃபியும் இருக்குது அதில், கெஃபீன் கொண்ட காஃபி ப்யூர் காஃபியும் அதில் இருக்குது. ஆக மூளைக்கு ஒரு சுறுசுறுப்பு, புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் ஒரு நாளைக்கு 1 கப்போ 2 கப்போ குடிக்கிறதில்ல ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஆனால் வாழ்க்கை தத்துவம், ஒரு லைஃப் பிரின்சிபல் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற வகையில் அதிகமாக சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு பிரச்சனைங்கிறதுல சந்தேகம் யாருக்குமே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு அரிதான நிகழ்வு, அரிதான மனிதரை நம்ம பார்த்தோம், ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறலாமே தவிர இங்கேருந்து நம்ம எதுவும் லெசன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழக்கூடிய நம்மள மாதிரி மனிதர்களுக்கு நார்மலாக ஒரு 2 காஃபி குடிக்கிறது, ஃபில்டர் காஃபி குடிக்கிறது, சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிற சிம்பிளான ஒரு டேக் ஹோம் மெசேஜை இந்த வீடியோ மூலமாக எடுத்துக்கிட்டு நாம நம்ம வேலையை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.